எல்லா குருமார்களுக்கும் நான் என்னோட வணக்கத்தை செலுத்துறேன் சார். மதுரஸ்மியா, நான் வந்து வீட்டு வேலை அந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கச்சியும் வீட்டுல இருக்கச்சியும் முதல்ல வீட்டு வேலை அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிருந்தேன். எனக்கு வந்து இந்த யூடியூப் பாக்குற அந்த இதெல்லாம் கூட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. ரொம்ப வந்து நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பட் எங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவர் ராஜேஷ் சாரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் அப்போ அவர் பாக்குறத பொறுத்தடவை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூ ஏற்கையோட இன்டர்வியூ வந்து அவர் எடுத்துன்னு வந்தாரு. அதை பார்த்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன். அப்போ அதை கிராஸ்ப் பண்ண வச்சதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. இது வந்து நான் வந்து என்னோட தாத்தா வந்து இதுல தான் இருந்தாரு, அஸ்ட்ராலஜர் தான் அவரு. ஆனா அவர் கூட என்னால படிக்க முடியல, அவர்கிட்ட என்னால படிக்க முடியல. ஏன் வந்து இப்ப நம்ம வந்து இதை ஏன் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து 15 டேஸ்ல நீங்க கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 15 டேஸ்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து தன்னோட வாழ்நாள செலவழிச்சு நிறைய கற்றுண்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து 15 டேஸ்ல எப்படி அனலைஸ் பண்ணி நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. அப்புறம் வந்து நான் வந்து முதல்ல வந்து சாந்தகுமார் சார் கிட்ட ஒரு டவுட்டோட தான் வந்து அவங்க எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் வந்து நான் அவருக்கு கால் பண்ணி நான் இதுல ஜாயின் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அவர் வந்து உடனே எடுத்துட்டு இல்ல எல்லாருமே கத்துக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஒரு வந்து ஒரு இது யூடியூப் அனுப்பிச்சிருந்தாரு. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவலு நம்ம கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. வெறும் வந்து நட்சத்திரங்கள் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அது கூட வந்து நான் அப்போதான் வந்து ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் சரி நம்ம சும்மா பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து நின்றேன் நான். அப்புறம் வந்து நான் கோத்ரூ பண்றத வந்து இங்க நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து எங்க அஸ்ட்ராலஜி கத்துக் கொடுக்குறாங்க அது கூட வந்து எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து சரி இவ்வளோ வந்து சொல்றாங்க நம்ம ஏன் வந்து நம்ம வந்து கற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் இதுல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்றச்சேதான் தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பவும் வந்து நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு 15 டேஸ்ல என்னால எப்படி இவ்வளோ வந்து கத்துக்க முடியும், இவ்வளோ பெரிய விஷயத்த 15 டேஸ்ல என்னால எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே அந்த உள்ள போன பிறகு நான் வந்து வந்து என்னோட குரு வந்து மகா பெரியவா வந்து நான் ரொம்ப சொல்லுவேன். குருக்கு வந்து அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ள வந்தவனே வந்து நான் வந்து பொதுவுடைமூர்த்தி சார் ஐயா கிட்ட நான் வந்து பேசினேன். நான் அவர் வந்து நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்தோட வந்து ஒரு அதுவும் ஒரு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங். நான் அவர்கிட்ட பேசினது கூட ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன் அந்த இது. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கோத்ரூ பண்ணேன். நான் எல்லா எடுக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டே வந்தேன். நான் ஒவ்வொரு கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாம வந்து எல்லாத்தையும் பார்த்து நடத்தேன் நான். அண்ட் மார்னிங் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 வரைக்கும் வந்து என்னால அட்டன் பண்ணி இருப்பேன். நான் அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்றதுக்காக நான் போவேன். ஆனா அப்ப கூட வந்து என்னோட இது வந்து பொதுமூர்த்தி ஐயா சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ வந்து செலக்ட் பண்ணதுக்காக நான் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும் வந்து இது பண்ணிட்டு எல்லா நோட்ஸையும் வந்து நான் கிராஸ் பண்ணிட்டு எழுதி வச்சிருப்பேன். நான் அப்பப்போ எழுதி வச்சிருப்பேன் நான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த 15 டேஸ்ல வந்து நீங்க நான் இங்கே வந்து இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் என்னோட மென்டர் வந்து சாந்தகுமார் சார் தான். அவர் வந்து என்னை வந்து நிறைய என்ன சொல்றதுன்னா என்னை வந்து கான்பிடன்ஸ் லெவல கொடுத்தாரு. நான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் லெவலை எனக்கு கொடுத்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஆஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே தான் நான் சொல்வேன். என்னோட ஹோம்ஒர்க்கை வந்து நான் அமிச்ச உடனே என்னை செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து அப்ரிசியேஷன் அவ்வளோ சீக்கிரமா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அப்ரிசியேட் பண்ணாரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்ரிசியேட் பண்றது எல்லாமே வந்து இல்லைன்னா நான் எனக்கு டவுட் எப்படி எழுதணும் அப்படின்றது அந்த இது வந்து வந்து கேள்வி வந்துச்சு. அதுக்கு இப்படிதான் எழுதணும் அப்படின்றத வந்து ஒரு குறிப்பு கொடுத்தாரு.
ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்க அடுத்த 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 5 மினிட்ஸ்ல கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா, என்னோட லைஃப்ல நான் இவ்வளோ 40 இயர்ஸ்ல வந்து இவ்வளோ கடந்து வந்திருக்கேன், எதனால நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நம்மளை மீறி நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ வந்து இது இந்த இது வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது நான் உணர்ந்தேன், ஏன் நம்ம வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நம்ம இந்த கர்மா கிளாஸ் வந்து அது வந்து என்ன என்ன பண்ணிச்சுன்னா, நம்மளே அறியாம நம்ம நிறைய வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம செஞ்சிருக்கோம், நம்ம செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கோம் நம்ம நிறைய. பட் இந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் வந்து எனக்கு வந்து நம்ம எதை பண்ணக்கூடாது, நம்ம இந்த இது நம்ம வந்து நன்றி சொல்றது, நம்ம வந்து மன்னிக்கிறது, அந்த இது வந்து எனக்கு வந்து ரியலி நான் ரொம்ப உணர்ந்தேன். என்னக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அந்த கர்மா கிளாஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொன்னு வந்து அதாவது ஆத்மார்த்த பூர்வமா வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த இது சொல்றதுன்னா, அப்போ வந்து நீங்க சொன்னதை வந்து நான் செஞ்சேன். நான் அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் இன்னும் வந்து நம்ம வந்து நம்ம தேவையில்லாத தாட்ஸை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வளர்த்துக்க கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வளர்த்துட்டு நம்ம வந்து ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தா கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். அது வந்து நம்ம வந்து நம்மளோட கர்மாவை வந்து ஓரளவு நமக்கு சரி செய்யும் அப்படின்ற வந்து அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து அதை உணர்ந்தேன் நான் என்னோட இதுல வந்து நான் உணர்ந்தேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவங்க அதே இதுதான் சொல்லுவேன், நான் வந்து இந்த சாஃப்ட்வேரை பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து சாஃப்ட்வேர் இன்னைக்குதான் வாங்க போறேன் நானு. இந்த சாஃப்ட்வேர் வந்து சாந்தி தேவி மேடம் நடத்தினாங்க, அதுல வந்து இந்த 45 days அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் இந்த 13 hours 20 minutes சொன்னாங்க. நானே வந்து நான் கொஞ்சம் வந்து சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன் நானு, நான் வந்து ப்ரோச்சார்ட் போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த இது வந்து அந்த இதுல வந்து 13.33333 போகும். அந்த 0.333 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து செகண்ட்ஸா எடுத்துப்பாங்க, ஆனா அது வந்து கரெக்ட் இல்லை. அது செகண்ட்ஸா மாத்தி எவ்வளவு துல்லியம் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு துல்லியம் இருக்கு, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இது. அவங்க எவ்வளவு துல்லியமா அவங்க கணக்கிருப்பாங்கன்றதுக்கு அந்த தசா காலம் அந்த அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த இதுல வந்து நான் ரியலி ரியலி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அந்த சின்ன வந்து ஒரு அந்த இந்த நீங்க எங்களுக்கு கொடுத்த சாஃப்ட்வேர்ல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து அதுலயே இருக்கு. இன்னும் நம்ம வாங்கினோம்னா என்னோட பேக்ல வந்து இருந்த நடந்த இன்சிடென்ட் அது எதனால நடந்திருக்கு, அந்த குறிப்பிட்ட நேரத்துல எதனால நடந்திருக்குன்றது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு அவ்வளோ துல்லியமா எனக்கு வந்து வந்து எனக்கு வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அந்த இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து அந்த 1 hour 30 minutes அது கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா 0.8888 போகும். இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கவங்களால வந்து அதை கணிக்கவே வந்து அது அதோட மைண்டே நமக்கு போகாது, அந்த இது வந்து கரெக்டா இல்லையான்னு கூட திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் அந்த தப்பான கால்குலேஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த தப்பான கால்குலேஷன். ஸோ அதை வந்து அந்த தப்பான கால்குலேஷன் இல்லாம எக்ஸாக்டா நாம வந்து துல்லியமா கணிக்கிறதுக்கு நம்மளோட தப்பு கணக்கு போடாம கரெக்டான கணக்கு போடுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த இது ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட இது பொதுவுடைமூர்த்தி ஐயர் அவரை வந்து சொல்லணும்னா வந்து ரியலி ரியலி என்ன சொல்றது, இப்போ ஒரு சின்ன வேலையில சேர்ந்தவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குன்னு ஒரு இது வந்து வச்சிருப்பாங்க, அதை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்க ஒரு சின்ன வேலையில இருக்கவங்க கூட வந்து அது தெரியும், அதை வந்து தனக்குன்னு சொல்லிட்டு மட்டும் தான் வச்சிருப்பாங்க, அதை யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், அதை வந்து நாங்கெல்லாம் வந்து எதுவும் சொல்ல ரொம்ப ஒரு சின்ன வந்து சின்ன மண்ணுக்கு சமானம் நாங்க எதுவும் சொன்னாலும் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து எங்களுக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பின்னாடியே இருந்து வந்து இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்போ சின்ன சின்ன விஷயத்த கூட மைன்யூட்டா வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து
ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அது அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த இது வந்து நாங்க கிராஸ் பண்றோம். ரியலி ரியலி ஐ ஷுட் அப் என்னால முடிஞ்ச வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு வந்து நான். அண்ட் அப்புறம் வந்து நான் வந்து எதனால வந்து நான் வந்து இதை இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் எப்படி இதை கற்க முடிஞ்சது அப்படின்றதுக்கு வந்து என்னோட இது வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் போது வந்து நீங்க வந்து செகண்ட்ல என்னோட இது இரண்டாம் வீட்டுல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அண்ட் வந்து ஐந்து வந்து பூர்வீகம் அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஓடுது எனக்கு. அப்புறம் வந்து ஸோ சூரிய பகவான், சூரிய பகவான் பூர்வீகம் அண்ட் கேது பகவான் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட படிப்பு அண்ட் வந்து அஸ்ட்ராலஜி. ஸோ இதெல்லாம் நான் வந்து முன்னாடி வந்து எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு இப்ப இருந்துச்சுன்னா நான் இதை படிச்சிருப்பேன். இவ்வளவு வருஷம் இல்லாம நான் இப்ப எப்படி இதை படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றது வந்து ஒரு அது வந்து என்னால எப்படி இதை எடுக்க முடிஞ்சது. ஸோ இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தானே. இது இது எடுக்கவே முடியாது. நான் வந்து ஜஸ்ட் வேற எங்கேயாவது போய் படிச்சுட்டா கூட நான் இந்த டைம்ல ஏன் இதை எடுத்து படிக்கிறேன்றத வந்து வேறையிலும் என்னால வந்து அனலைஸே பண்ண முடியாது. என்னால இதை சொல்லவே முடியாது. என்னால இதை எப்படி வந்து என்னால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து அஸ் அ கிஃப்ட், திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃபார் மீ அண்ட் வந்து ஏஎல்பியில நான் சேர்ந்தது நிஜமா. அண்ட் இன்னும் நான் வந்து வந்து இன்னும் துல்லியமா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு வந்து குருமார்களோட சப்போர்ட் செய்யணும். ஏன் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நடந்துன்னு இருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு வரும். நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஸ்ட் ஆயிடும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், அடுத்தவங்க மேல நமக்கு கோபம் வரும். அண்ட் வந்து இதை வந்து எனக்கு வந்து இதை வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா இங்க மேல இவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா சுத்தமா வந்து டவுன் லெவலுக்கு வந்து வந்து எனக்கு வந்துருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் சேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றது, அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி சாதாரணமா எடுத்துட்டு போறது. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் சேஞ்ச். அது வந்து எல்லாருக்கும் கொண்டு வரும். அது வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தா எல்லாருக்குமே கொண்டு வரும். அதை வந்து சாஃப்டா ஸ்மார்ட்டா எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கும் வந்து இந்த கிளாஸ் ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ எல்லா நான் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் என் பொண்ணு கிட்ட வந்து நான் இதை சொன்னேன், நான் இதை படிச்சு முடிக்கிறேன், நீ உன்னோட வந்து இது வந்து நீ இதை படிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து சின்ன பசங்க வந்து அவங்க வந்து ஈஸியா இப்போ நம்ம வந்து ஒரு ஏஜ் கண்டுட்டு நம்ம நம்மளே வந்து நான் வந்து இந்த அளவுக்கு வரேன்னா சின்ன வயசுல நம்ம கத்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம் நம்மளோட இது வந்து எது இருந்தாலும் நம்மளோட கரியரோ நம்மளோட எது எது இருந்தாலும் நம்ம ஈஸியா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா போறதுக்கு திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். நான் இந்த ஏஎல்பிய கண்டிப்பா வந்து எல்லாரும் படிக்கணும்னு நான் விரும்புறேன் சார். நான் வந்து கண்டிப்பா பார்க்க முடியும் சார், என்னால பார்க்க முடியும். நான் ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஒன்று ரெண்டு வந்து டவுட்ஸ் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து நான் என்னோட மென்டர் கிட்ட வந்து இந்த எனக்கு எனக்கு உண்டான அந்த கேள்விகளை வந்து என்னோட மென்டர் கிட்ட வந்து கேட்டு சரி பண்ணிப்பேன். உடனே அதை வந்து நிறைய வச்சுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். உடனே கேட்டு சரி பண்ணிக்கிறது தான் வந்து என்னோட இது. ஆனா என்னால முடியும்ன்ற அந்த கான்பிடன்ஸை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சார். இந்த ஏஎல்பி எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸ் சொல்லணும் சார், நிச்சயமா இது சாந்திதேவி மேடம், உமா வெங்கட் மேடம் அண்ட் சத்யா ரியலி 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 கிரேட் சார். எப்படி வந்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க, 24 பேட்சஸ் எடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸும் நீங்க வந்து சரி பண்ணிருக்கீங்க. அது அத்தனையும் இந்த டீச்சிங்ல வந்து என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. எப்படி வந்து ரொம்ப கிளாரிட்டியா வந்து எடுக்கிறீங்க, பயங்கர கிளாரிட்டி இருக்கு. என்ன வந்து எதை எடுக்கணும், எதை நெக்ஸ்ட் சொல்லணும், எதை நெக்ஸ்ட் சொல்லணும், எதை சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்றீங்க கரெக்ட், இப்ப இந்த ரெக்கார்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. எஸ், ஏன்னா வந்து நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஏன்னா வந்து நம்மளோட ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டையும் நான் அந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ணாம பார்க்கும் போது நான் வந்து அந்த அதை ஆத்மார்த்தமா அந்த உணரணும். நமக்கு வந்து அப்போ உணரும் போதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட இது பண்ணும் போது நம்ம ஒரு ஜாதகத்தை பண்ணிக்கும் போது அது அத்தனையும் நம்ம மைண்ட்ல ஓடும். நம்ம எதை பார்க்கணும், நம்ம என்ன பண்ணணும், அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும், நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் அந்த இது.
அப்ப ரெஜிஸ்டர் ஆகும் போது நான் வந்து அதை முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நான் இன்னொரு தடவை கோத்ரூ பண்ணும்போது அது இன்னும் என்னோட மைண்ட்ல நல்லா வந்து செட் ஆயிடும். செட் ஆகும் போது ஒவ்வொரு நான் இன்னொரு தடவை வந்து ரெஃபர் பண்ணும் போது அதை என்னால மைண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. ஸோ இது இதுதான் வந்து நீங்க சொல்வீங்க, நான் வந்து கொடுக்க மாட்டேன் நிஜமா. இட்ஸ் வெரி, நம்ம வந்து பலனை வந்து கேரும் கேட்டோம்னா அதோட கேட்டுட்டு எதனால ஏன் அப்படின்றத வந்து அவங்க இதுல நிஜமா மைண்ட்ல ஓடாது. ஏதோ ஒன்று சொன்னாங்க, நம்ம கேட்டோம், நம்ம போயிட்டோம், அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அது வந்து கரெக்டா இல்லையான்னு கூட வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ சொன்னாங்க நம்ம பார்க்கணும் அப்படிதான் இது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நான் அதை ஃபாலோ கூட பண்ண மாட்டேன் அந்த இதுவை கூட, ஓகேங்களா. பட் அதை வந்து நம்ம வந்து கத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஏன் நமக்கு வந்து சொன்னாங்க, எதுக்கு நமக்கு சொன்னாங்க, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்றதால நமக்கு என்ன வந்து ரிசல்ட், கரெக்டா நமக்கு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கரெக்டா தான் கைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க வெளியில போகும் போது நீங்க 10 பேர் பலன் சொல்லும் போது 10 பேர் வேற வேற மாதிரி சொல்லும் போது அது வந்து இது உங்களுக்கு வந்து இது ஆகாது. இதை நீங்களே படிச்சு இது பண்ணும் போது ஆமா கரெக்டு, நான் வந்து இப்படி போனாதான் எனக்கு வந்து நான் என்னோட வாழ்க்கையில வந்து சரியா பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த உணர்தல், அந்த உணர்வு வந்து உணர்தல் அது கரெக்ட், உணர்தலும் உணர்வதும் உணர்தலும் அங்க வந்துட்டு அப்ப நமக்குள்ள ஒரு சேஞ்சு நடக்கும். அந்த சேஞ்ச் தான் சார் நீங்க எடுத்துட்டு வரீங்க எல்லார் பிள்ளையையும். நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் பலனை கேட்கல, நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நான் பலனே கேட்கல கிளாஸ்ல, நீங்க எல்லாமே வந்து நான் படிச்சு நானே பலனை எடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து என்னோட இதுவா இருக்கும். ஏன்னா நீங்க எங்களுக்கு அதை தான் எடுத்துட்டு வரீங்கன்றது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பொதுவுடைமாறி சார் அவர் வந்து சொன்னது. அதனால வந்து நான் இந்த பலனே வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லா நான் பலனே வந்து கேட்கல. நான் வந்து ஒவ்வொரு செகண்டும் மைனூட்டா கவனிச்சு நான் ஒவ்வொரு தடவை நான் டெய்லியும் எழுதி பார்ப்பேன் ஒவ்வொரு ரூல், அந்த 5 ரூல் அப்புறம் வந்து அந்த நவாம்சம் அந்த இது அதெல்லாம் வந்து சொல்லும் போது நான் வந்து டெய்லியும் எல்லா என்கிட்ட என்ன எதிர்ப்பு அதனால அத்தனைக்கும் நான் எழுதி பார்ப்பேன் இது கரெக்டா வருதா இது கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து என்னால வந்து ஆமா இது எதனால நடக்குது, ஏன் நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகும், ஏன் நம்ம டிப்ரெஸ் ஆகாம எடுத்துட்டு போகணும் இப்போ அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தரும். ஸோ பலனை வந்து இது பண்ணாதீங்க, இங்க வந்து படிக்கிறது அதனால உணர்வதுதான் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து நம்ம லைஃபோட ரன் பண்ண முடியும் சார்.